மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாரணி. தாலாட்டில் என்னை சிவகாமியாக பார்த்துட்ருக்கீங்க. 650 எபிசோட் தாண்டி போயிட்டுருக்கோம். உங்களோட அன்புனாலையும் ஆதரவுனாலையும் தான் இந்த ஒரு வெற்றிகரமான ஒரு பயணம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் தாலாட்டு பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். தாலாட்டு எப்படி தொடங்கினது, அதில் என்னோடய கேரக்டர் என்ன, எனக்கு வெளியில் அந்த கேரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலாக அந்த தாலாட்டு பற்றி சொல்லணும்னா, நான் தாலாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரம்னு சொல்லிட்டு சன் டிவியோட சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிகிற ஸ்டேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் தான் இருக்கும். சன் டிவிலேருந்து ஃபோன் வந்தது, அம்மா தாலாட்டுன்னு ஒரு சீரியல் பண்ணுறோம், ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாங்க. நான் வந்து இப்போ அம்மாவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் நெகட்டிவ் கேரக்டரே பண்ணல, ஃபுல்லாக பாசிட்டிவ் கேரக்டர் தான். அதனால் வந்து ரொம்ப யோசித்தேன். அப்புறமா என்ன தோணுச்சு, ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னால் எல்லாமே தான் பண்ணணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதோடு இல்லாமல் நம்ம ஒரு ஒர்க்கு முடிஞ்ச உடனே இமீடியட்டாக நமக்கு ஒரு வேலை கிடச்சிதுன்னொன்னே நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு இந்த நெகட்டிவ் கேரக்டர் ஏற்றுக்கிட்டதில் எனக்கு என்ன, இது வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும், மைனஸ் சொல்ல முடியாது. எப்படின்னா, நான் வெளியே போனேன்னா எல்லாரும் என்னை வந்து திட்டுற மாதிரி. இப்போது நான் தாரணிங்கிறதுல ஒரு 30 வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கேங்கிறதுலையும் நிறைய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் நான் நடிச்சிருக்கேங்கிறதுல ஜனங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இருந்தால் கூட அந்த கேரக்டராக அவங்க போய் பார்க்கும்போது என் மேலே கோபம் வருது பாருங்கள், அதுதான் இந்த கேரக்டருக்கான வெற்றி. ஸோ அப்போ சன் டிவிலேருந்து வந்த உடனே நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆரம்பித்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே கொரோனா வந்தது. கொரோனா வந்த உடனே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ எல்லோரும் என்ன பேசினாங்க, வெளியூர் போய் எடுக்கலாம், பெங்களூர் போய் எடுக்கலாம், அங்கே போய் எடுக்கலாம், இங்கே போய் எடுக்கலான்போது, இது வந்து கொரோனாங்கிறது ஒரு ஊரில் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு ஊரில் இல்லைங்கிறது இல்லையா, எல்லா இடத்துலையும் இருந்தது இல்லையா. அதனால எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க, அங்கே போனால் மட்டும் நமக்கு எப்படி கொரோனா அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுன்போது பர்மிஷனு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இதாச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லேகிங் ஆச்சு. இருந்தால் கூட அதையும் தாண்டி திரும்பியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த ஒரு 2 வருஷ ஜேர்னிங்கிறது ஒரு கடவுளோட அருளாலையும் உங்களோட அன்புனாலையும் தான் இந்த தாலாட்டு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஜரூராகவும் ஒரு பெப்பாகவும் போயிட்டுருக்கு. நல்லா வந்து இந்த தெரசாவோட கல்யாணத்தில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நான் வந்து நல்ல விதமாக மாறி இந்த வீட்டுக்குள்ளே, நான் நல்ல விதமாக மாறலை, மாறின மாதிரி நடித்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரிங்கும்போது நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து தாலாட்டு பற்றி சொல்லணுங்கிறது. நான் நெகட்டிவ் கேரக்டராக வந்து எடுத்துக்கிட்டது ஜனங்க வந்து என்னை இது பண்ணலைனாலும், அந்த கேரக்டராக என்னை பார்த்ததுனால அவங்களுக்கு என் மேலே ஒரு கோபமும் ஒரு இதுவும் தான் வந்தது. அது இந்த கேரக்டருக்கு எனக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, தாலாட்டுன்னு சொல்லும்போது, தாலாட்டுன்னே இல்லை, எல்லா ஒரு மெகா சீரியல் பற்றி சொல்லும்போது அந்த குடும்பம் அப்படின்னு வரோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியாகவே மாறிடுறோம். நிறைய மெகா சீரியல் முடியும் போது அழுகையோடு தான் போவோம். ஏன்னா அப்பானா அப்பா, அண்ணானா அண்ணா, மகன்னா மகன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளும் எல்லா அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குற பிறவிகள் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தாலாட்டு குடும்பங்கிறது ரொம்ப ஒரு டச்சிங்கான ஃபேமிலி. இசை, அதாவது ஸ்ருதி, கிருஷ்ணா, விஜயா நடிக்கிறவர், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங். அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங். அதே மாதிரி தாயம்மா, அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங்காகவும் அன்பாகவும் இருப்பாங்க. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் ஆரம்பம்னு வரும்போது ஒரு முடிவுன்னு வந்ததுன்னா அந்த நேரத்தில் மனசு ரொம்ப வலிக்கும், அதெல்லாம் தான் எப்படி தாங்க போகிறோம்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாருமே இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேர், குட்டி பையன் பார்த்திங்கன்னா சுந்தர் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னவனாக அவன் வந்து நடிக்க வரும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னென்னா, அவனுக்கு பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் அவனுக்கு இருந்தது. அதனால 2 வருஷமாக அவனும் ரொம்ப சூப்பராக எது சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு பிடிச்சிப்பான். நல்ல ஒரு பையன், அவனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே ஈஸ்வர முத்தியப்பா, முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், என்னோடய பேர் பொள்ளாச்சி பாபு சார், அவர் இருந்தார்னா எப்போவுமே கலகலன்னு இருந்துட்டுருக்கோம். ஸோ இந்த செட்டில் இருக்கிற அத்தனை பேருமே
ரொம்ப அன்பாவும் கேரிங்காகவும் இருப்பாங்க. இப்போது அப்போ நம்ம வந்து நடிக்க வரும்போது வீடை மிஸ் பண்ண மாட்டோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்கும்போது நம்ம இதுவுமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர்றதுனால இந்த ஃபேமிலி எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு டச்சிங்காக இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இந்த சிவகாமி கேரக்டருக்கு கிடச்ச ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு இடம் ஒரு கடைக்கு போயிருந்தேன் துணி ஏதோ வாங்குறதுக்காக. அப்போ ஒரு 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 லேடி அவங்க ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது பாருங்கள் நீங்கள் வந்து சிவகாமியாக கெட்டவங்களாம் நடித்தா கூட எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி உங்களை இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணோன்னே. ஜென்ரலாக வந்து பப்ளிக்கில் யாராவது அப்படி வந்து கிஸ் பண்ணாங்கன்னா யாருக்கும் பிடிக்காது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு இது வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனாகவும் ஒரு சந்தோஷமாகவும் தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க, கட்டையை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க உங்கள் மண்டையை உடைக்கிறதுக்கு. நாங்கள் ஐயோயோ என்னடா திடுதுப்புன்னு இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, தாலாட்டில் என்ன கொடுமை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு அளவே இல்லையா அப்படின்னாங்க. ஐயா இதெல்லாம் எங்கள் பொழப்பு நடிப்பு, நீங்கள் இதை போய் பெருசாக எடுத்தால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிராமம்னு சொல்கிறது கொஞ்சம் நம்ம ஊரை விட்டு தள்ளி ஒரு கோவூர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கிறவங்க வந்து இன்னமும் அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுறாங்க. அப்படியே அவங்களாவே அந்த கேரக்டரை பார்க்க ஆரம்பிச்சுறதுனால அதனோட இம்பேக்ட் அவங்க வெளியே வரும்போது அந்த இது அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து தாலாட்டில் எனக்கு வந்து கிடச்சது வந்து அதுதான். ஸோ இனிமேல் நான் நெகட்டிவ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பக்கம். இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இந்த தாலாட்டுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்து ரொம்ப உங்களோட ஆதரவு கொடுத்து நீங்கள் எங்களை எங்கள் இந்த சீரியலை பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. மேலும் மேலும் பல திருப்பங்களோட தாலாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு, தவறாமல் பாருங்கள். தினகரன் வீவர்ஸ்க்கு வணக்கம். நான் பொள்ளாச்சி பாபு நடிகர் பேசுகிறேன். இப்போ வந்து தாலாட்டுங்கிற ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அந்த ஸ்பாட்டில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. பட் தாலாட்டினுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. தாலாட்டு வந்து இது உண்மையிலேயே ஒரு தாலாட்டுற மாதிரி தான் சீரியல். தாலாட்டுனா அப்படியே நம்மளை அறியாமல் ஒரு ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அப்படி அது மாதிரி தான் தாலாட்டு. உண்மையிலே இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இதில் நடிக்கிறது. நான் நிறைய என்னுடைய பயணத்தில் என்னோடய நடிப்பு பயணத்தில் நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்கேன். இந்த இது வந்து தாலாட்டு வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் பேக் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கமிட் ஆனேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் வேறு ஒருத்தர் பண்ணாங்க, நான் எப்போவுமே இடையில கமிட் ஆக மாட்டேன். இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே தான் நான் நடிப்பேன் தொடரில். இந்த தொடரில் மட்டும் இடையில ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர் வந்து முன்னாடி முத்தையான்னு ஒரு கேரக்டர் நடித்தவர் வந்து கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாமல் போயிட்டனால அப்புறம் நான் தான் பண்ணணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி அப்புறம் அந்த கேரக்டர் பண்ணேன். நான் இடையில ஏன்டா பண்ணணும், நான் பண்ணினதும் இல்லை இந்த இவ்வளோ புருஷன். நான் என்னுடைய வாழ்க்கை கேரியரில் நான் இடையில நான் பண்ணினதில்லை. நான் இருந்தாலும் நான் வேண்டாம் விருப்பாக தான் கமிட் ஆனேன். அப்புறம் கமிட் ஆனதுக்கப்புறம் உண்மையிலேயே எனக்கு ஒரு சொர்க்கமாக இருந்தது. நல்ல ஒரு யூனிட்டு, நல்ல ஒரு தயாரிப்பாளர், அது நம்ம சேனல் சன் டிவி, என்னை வளர்த்தி ஆளாக்குன சேனல் சன் டிவி. இன்றைக்கி என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காங்க, என் குழந்தை குட்டி நல்லா இருக்காங்க, என் சொந்தக்காரன் என்னை பாராட்டுறான், அக்கம் பக்கம் என்னை பாராட்டுறான், ரூட்டில் போனால் என்னை பெருமையாக பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எனது தாய் வீடு சன் டிவி தான். அதனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு தாய் தகப்பன், என்னுடைய குலதெய்வம். என்ன என்ன வேணாலும் எக்ஸாக்டாக எது வேணாலும் சொல்லலாம். அதுமாதிரி இந்த தாளாட்டில் முத்தையாங்கிற கேரக்டர் ஒரு வந்து வித்தியாசமான கேரக்டர் தான். ஏன்னா பேரே நான் ஃபஸ்ட்டு என்னென்ன முத்தையா வேறு சொத்தையான்னு ஒரு நல்ல பேராக இருக்கப்படாதா அப்படின்னு ஃபஸ்ட்டும் கூட நினச்சேன். அப்புறம் அது சொல்ல சொல்ல அதுவே அந்த பேரே ஒரு இனிமையாக இருந்தது. அதை அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணுறதுல ஒரு சுகமாக இருந்தது. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொன்னாங்க ஜூன் மாதம் இதை முடிக்கிறதான்னு சொன்னாங்க. அதுலேருந்து ரொம்ப வருத்தம். இன்னைக்கு காலையிலையும் கூட இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் கூட ஆர்டிஸ்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், ஐயோ தாலாட்டு முடியுதாமே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே ஒரு குடும்பமாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப, ஏன்னா இதில் வந்து தாலாட்டில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அத்தனை நடிகர்கள் வந்து ரொம்ப திறமையுள்ள நடிகர்கள். ரெண்டாவது வந்து நல்ல டேலண்டான ஆர்டிஸ்ட், அதுதான் உண்மை. நான் இது நிறையா நம்ம சன் டிவிலேயே வணக்கம் தமிழால் இதை நான் பேட்டியில் சொல்லியிருக்கேன். இன்னும் 2-3 இன்டர்வியூவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். தாலாட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றி, அந்த சின்ன பையன் ஒரு பையன் நடிப்பான், அவனும் கூட ஸ்பெஷல் இதில் வந்து.
அது மாதிரி இது நல்லா நடி அத்தனை நடிகர்கள் வந்து திறமையான நடிகர்கள். இது முடிய போகுது அப்படிங்கிற நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து எல்லாம் ஜனங்க ரொம்ப ரசித்தாங்க. மதியானம் 2:30 டெலிகாஸ்ட் ஆச்சு, தினமும் திங்கள் டு சனி. ஈவினிங் வந்து நைட்டு வந்து ரிப்பீட்டாக ஒரு 11:00 சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. நைட்டு பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க, காலையில் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அது போக இப்போ மறுபடியும் வந்து 11:30 மார்னிங் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு நல்ல வரவேற்பு. அதனால் இந்த சீரியலை பொறுத்த மட்டும், தாளாட்டை பொறுத்த மட்டும் வந்து பகலில் டெலிகாஸ்ட் ஆனாலும் பார்க்குறாங்க, நைட்டு டெலிகாஸ்ட் ஆனாலும் பார்க்குறாங்க, காலையில் டெலிகாஸ்ட் ஆனாலும் பார்க்குறாங்க நிறைய பேர். ஏன்னா நாங்கள் வெளியில் போகிறப்ப பப்ளிக் சொல்லுவாங்கள்ல அவங்களோட ரிப்போர்ட்டை அதை பற்றி. அதனால் வந்து ரொம்ப அருமையான தொடர். இது முடிய போகுங்கிற நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கும். மறக்க முடியாத சம்பவம்னா அது எல்லாம் எந்த தொடர் நான் பண்ணின அத்தனை தொடர்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஆலயம், அர்ச்சனை பூக்கள், அண்ணாமலை, சொர்க்கம், அஞ்சலி, தங்கம், வம்சம், இதெல்லாம் மெகா தொடர். இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சாதாரண ஹிட்டு கிடையாது, சூப்பர். அதனால் நான் இதெல்லாம் நடிக்கிறப்ப வந்து அப்பப்போவே நான் ரிசல்ட்டை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து எளிமையாக வாழ்க்கையை பயணித்து போகிறவேன். நான் வந்து கார் விட்டு இறங்க மாட்டேன், காருக்குள்ளே தான் இருப்பேன், வெளியில் ஜனங்க பார்த்து அப்படியெல்லாம் நான் பைக்கிலையும் போவேன், நடந்தும் போவேன், கார்லேயும் போவேன், அந்த மாதிரி. அதனால் அந்த ரிசல்ட்டை நான் அப்போவே அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி நான் இந்த வெற்றிகள் எல்லாத்துக்கு பின்னாடி அப்போவே அந்த ரிசல்ட் வந்து ஜனங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு புதிதாக இல்லை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தொடருக்கும் ஒவ்வொரு ஜனங்க நம்ம வரவேற்பு கொடுக்கறது வந்து நமக்கு ஒரு மன நிறைவு, சந்தோஷம். அந்த நிறைவு வந்து ஆரம்பத்தில் நான் நடிக்கிறப்ப எப்படி, நம்ம சன் டிவி மட்டும்தான் ஃபஸ்ட்டு அப்போ முதல்ல இருந்தது, இப்போ நிறையா சேனல்ஸ் வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்ததோ நடிப்பை பற்றி, அதே இப்போவும் வந்து அந்த தாளாட்ட நடிக்கிறப்பவும் ஜனங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, ஏங்க முத்தைய அந்த சின்னத்தாயை போய் இப்படி குடும்பப்படுத்துறீங்க, பாவம் அவங்கள விட்டுருங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், சின்னத்தாயை விட்டோம்னா அப்புறம் எனக்கு எங்கே பொழப்பு, எனக்கு தொழிலெல்லாம் போயிடும். நானும் சரி, என் கூட நடிக்கக்கூடிய ஜோடியை நடிக்கக்கூடிய சிவகாமி கேரக்டரும் சரி, எல்லாருமே அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ப்ராம்ப்ட் வாங்காமல் அந்த கேரக்டருக்குள்ளே உள்வாங்கி நாங்கள் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். ஏன்னா நாங்கள் வந்து ப்ராம்ப்ட்டு மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுவோம். பின்னாடி ஒரு சொல்ல சொல்ல கேட்டுட்டு நடிக்கிறது வந்து எங்களுக்கு அது உணர்வும் இல்லை, அந்த நடிப்பு எங்களுக்கு வரவும் செய்யாது. முடியாத தவிர்க்க முடியாத ஒரு சில நேரங்களில் அப்படி நாங்கள் பண்ணுறது உண்டு. அது வந்து ரொம்ப ரேர் தான் நாங்கள் அப்படி பண்ணுவோம். ஏன் அதுனா நம்ம லைச்சு பண்ணணும்னு. அதே மாதிரி ரைட்டர்ஸ் வந்து அருமையான ரைட்டர்ஸ் வந்து நாங்கள் பழைய தொடரெல்லாம் பண்ணுறப்ப, சொர்க்கம் இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ கூட அந்த யூடியூப்பில் அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு ரிப்பீட்டாக பார்க்குறப்ப எனக்கே அது பார்த்தா போர் அடிக்கும். அப்படியே பக்கம் பக்கமாக டைலாக்காக இருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் பேசுது, என்ன எப்படி தான் பார்த்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்போ இருக்கும். இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு, இப்போ வந்து சினிமா மாதிரி அழகாக ஒரு 4 லைன், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கேரக்டர் பேசும், அடுத்த கேரக்டர் அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட். நம்ம படம் பார்க்குறப்ப நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறப்பவே நம்ம வந்து சவுண்டை கட் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஷார்ட்டு மாறி 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 சினிமா மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு மாறும். அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு 15 இயர்ஸ் பேக்கு, 15-18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி போனோம்னா பேசிகிட்டே இருப்போம். அப்படியே எனக்கே இப்போ அதை பார்த்தா போர் அடிக்குது. அது மாதிரி நல்லா டெவலப் ஆகிடுச்சு. நல்லா இப்போ வரக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸ் வந்து நல்ல அருமையான டெக்னீஷியன்ஸ், நல்ல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், கதை எல்லா கதை ஒன்றா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமான ஒரு வசனங்கள் எல்லாம் வரும். இப்போ நான் எழுதுனா நான் ஒரு ட்ரெண்டில் எழுதுவேன் வசனம், இன்னொரு ரைட்டர்ஸ் வந்தால் இன்னொரு அழகாக அவருடைய ட்ரெண்டில் எழுதுவார். அது மாதிரி இப்போ வர நான் என்னுடைய கேரியரில் நிறையா டெக்னீஷியன்ஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த இவங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் பார்க்குறக்கு. இப்போல்லாம் இப்போ கூட ஒரு சீன் நடிக்க போகிறேன், அந்த சீன் பேப்பர் காமிச்சாங்க, அது காமிக்கிறப்ப அந்த சீன் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். நான் வந்து என் ஒய்ஃப் கேரக்டரை வெளியில் அடித்து வெளியில் தள்ளுற மாதிரி, ஏன்னா என் ஒய்ஃப் அந்த வீட்டில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருப்பேன். அது தெரிஞ்சோன்னே அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. வெளியே அனுப்புகிற சமயத்தில் நான் உள்ளே என்டர் ஆவேன். என்டர் ஆனோடனே அவர் ஃபைட் இருக்குது, ஆல் ஆர்டிஸ்ட் ஃபைட். அந்த சீனை பார்த்தேன், அழகாக இருந்தது. ரைட்டர்ஸ் வந்து அழகாக வள்ளிமுத்துன்னு அவர், ஆர்க்கு, இவங்கெல்லாம் அருமையான ரைட்டர்ஸ். அது பார்க்குறப்ப டைலாக் பார்க்குறப்ப ஈஸியாக மைண்ட்லேயும் ஏறும், எளிமையாக இருக்கும். அந்த வசனங்கள் எல்லாம் வந்து மிக எளிமையாக, ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ், ரொம்ப கடினமான வார்த்தைகள் இல்லாமல் எளிமையான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய இப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்கோ அது மாதிரி. இது மாதிரி நிறைய புதுமைகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்ல எல்லாம் உண்மையிலே எல்லாம் ஒரே. ஏன்னா நாங்கள் எப்போவுமே இந்த தொடரில் எந்த தொடருமே நம்ம சன் டிவியில் எல்லாம் பண்ணக்கூடிய தொடர்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம், என்னடாண்ணா இப்படி பண்ணுறப்ப ஒருத்தர் ஒருத்தர் மேட்ச் ஆக மாட்டோம், எல்லாம் பழக இருக்குது. ஆனால் அந்த 1 மாதம் கஷ்டம் அதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுறப்ப பாருங்கள், அது வந்து நாங்கள் ஒரு 5 வருஷம்
வருஷம் தொடர்ந்து போகும், அது மினிமம் ஒரு 3.5 இயர்ஸாவது போகும். அதை விட்டு பிரியணும்னா எங்களுக்கு அழுகு தான் வரும். இப்போ நினச்சா கூட அது முடியுதுன்னு நினச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அது மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர்ஸ், இப்போ நல்ல ஒரு கதை. ஏன்னா இந்த கதை வந்து தாலாட்டுங்கிறது பாருங்கள், நீங்கள் எல்லா டைட்டிலையும் பாருங்கள், எல்லா கதையும் வந்து ஒரு லவ் பண்ணுற கதையாக இருக்கும், இல்லை ஒரு அம்மா அப்பா வேறு ஒரு மாதிரி கதை. இந்த கதை பாருங்கள், ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு கதை, ஒரு வித்தியாசமான கதை. இந்த எத்தனையோ டெலிகாஸ்ட்டு சின்ன திரையில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு கதை, இந்த கதை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. தாலாட்டுங்கிறது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள கதை. அதில் நாங்கள் வந்து வாப்ளே பண்ணி அந்த மகனையும் தாயும் பிரித்து அது மாதிரி அதில் என்ன ப்ராப்ளங்கள் என்ன சங்கடங்கள் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த தாலாட்டு மறுபடியும் சொல்கிற ஒரு இனிமையான பயணம். இந்த தொடரை இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் வரவேற்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு பீரியடு நான் வந்து இந்த தொடர்பு வந்து சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் நீண்ட நாள் பயணமாக இது தொடர் நடிச்சிட்ருக்கேன். இடையில இடையில ஒரு பயம் வரும், இது வந்து யூடியூப் வந்துருச்சு, வெப் சீரீஸ் வந்துருச்சு, மற்றதெல்லாம் வந்துருச்சு, அப்போ இந்த சின்ன திரை வந்து ஜனங்க ரசிக்காமல் போயிடுவாங்களோ, இது அவ்வளோதான் இந்த ட்ரெண்ட் முடிஞ்சதுன்னு அடுத்து வேற ஒன்று புதுமையாக வருமோ அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் பயந்த காலங்களெல்லாம் உண்டு. இப்போ வரைக்கும் வந்து அந்த தொய்வில்லாமல் ஆரம்பத்தில் எப்படியோ இன்ன வரைக்கும் அந்த டிஆர்பி, அந்த ஜனங்க பார்க்கக்கூடிய ரசனை, இன்றைக்கு வரைக்கும் அந்த தொடரை பார்த்து சின்ன திரையில் எல்லா நாடகங்களும் பார்த்து எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை வாழ வைக்கிற நீங்களும் சேனலும் மற்ற அத்தனை டெக்னீசஸும் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்தி இந்த உங்கள் மக்களுக்கும் நன்றி சொல்லி இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினகரன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜஸ்டின் ராஜ், தாலாட்டு சீரியலோட இயக்குனர் நான் தான். நான் ஒரு 1 இயருக்கு மேலே இந்த சீரியல் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். மக்களும் இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை நல்லா எங்களுக்கு ஒர்க் பண்ணுற அந்த பேடன்ஸே தெரியாது, ஆனால் கதை அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். ராதாகிருஷ்ணன் சாரோட கதைகள் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். அப்புறம் சேனல்லேருந்து சுஜாதா மேம், பிரிசிலா மேம், இவங்கெல்லாம் அந்த எப்படி கொண்டு போகணுன்ற போது அந்த ஓட்டத்தில் போகும்போது என்னுடைய எனக்கு அந்த பேடன்ஸ் கம்மி. அவங்களோட ஓடி போய் அது கொண்டு போகிறதில்ல இதோட வெற்றி முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா அவங்க தான். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நடிக்கிறவங்களை பற்றி சொல்லணும்னா இசை வந்து அவ்வளோ அற்புதமான அவங்க சொல்கிறத டக்குன்னு கிராஸ் பண்ணிவிட்டு மேடம் இந்த மீட்ரு மேடம் இந்த மீட்ரு மேடம்னா அவ்வளோ அருமையாக என்ன சொல்ல நடிக்கிறது தெரியாது. ஒரு மாதிரி ரியல் லைஃப் பார்த்த மாதிரி தான் இருக்கும். எனக்கெல்லாம் நானாக நிறைய வாட்டி அவங்க நடிப்பு பார்த்துட்டு கண் கலங்கியிருக்கேன். அவ்வளோ அற்புதமாக நடிக்கும். அதே மாதிரி விஜய், அவருக்கெலாம் அவர் வந்து சினத்திரையோட சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். சின்சியாரிட்டினா அது அவர் தான். கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க. இசை விஜய் ரெண்டு பேருமே அவ்வளோ ரொம்ப சின்சியாரிட்டி, கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க. என்ன நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி கேட்டு ஓகே அவங்க ஒரு கிராஸ் பண்ணி ஒரு பெட்டர்மெண்ட் கொடுப்பாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் அது மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அந்த குட்டி பையன்லேருந்து சின்னத்தாய் அவங்கலேருந்து சிவகாமி அம்மா, முத்தையா, ஈஸ்வரமூர்த்தி சார், எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தரும் இன்வால்மெண்ட் ஆகி அவங்க நடிக்கிறது பார்க்கும்போது நம்ம வந்து அதில் லைச்சு ஏதோ நம்ம பண்ணுற மாதிரி இருக்கா, அவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சமுத்திரகணி சார், ஜெரால் சார், நாகா சார், அது மாதிரி நிறைய பேர், கணேஷ் சார், நிறைய பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்ககிட்டலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்புறம் அபுரோரா அங்கேருந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம சன் டிவிக்கு ஷோஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஃபிக்ஷன் ரெண்டுலேயுமே நான் பண்ணியிருந்திருக்கேன். குட்டி சுட்டிஸ் ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே பண்ணேன். நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. தமிழ் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அங்கே சொல்லிக்கிற மாதிரி ரெண்டு மூணு வேறு வேறு சேனலில் ரெண்டு மூணு சீரியல்ஸ்லாம் பண்ணோம். அப்புறம் நான் சன் தொலைக்காட்சியில் மறுபடியும் எனக்கு தாலாட்டு சீரியல் கிடச்சி நான் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி.